Hello, my dear friends and family. Welcome to DD Ideas. In this video, we will see how gift box is made. We will see how to pack gift in a box and pack it in a box. We will see how the gift box is ready to pack it in a box. It will be a different way. Okay, first, we will use a paper or a thin cardboard. 10 into 10 cm அளவுல ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வெச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 5 ஸ்கொயர் வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா தாயம் விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி லூடோ கேம்ல எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வரும் இது வந்து நீங்க நார்மலா ஸ்கேல்ல அளவெடுத்தே கார்ட்போர்ட்லயே டைரக்டா வரையஞ்சிக்கலாம் பட் கரெக்ட்டா வரணும் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல First cut பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஓவர் ஸ்கொயரா அளவெடுத்தோம்னா கரெக்ட்டா வரும் ஓகே நான் green colorல டார்க்கா பண்ணிருக்கேன் பாருங்க இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத டெக்கரேட் பண்றதுக்காக black chartம் and then gift paper நான் எடுத்துக்கேன் நீங்க ஃபுல்லா chartலயும் பண்ணிக்கலாம் இல்லனா ஃபுல்லா gift paperல கூட பண்ணிக்கலாம் நான் வந்து உள்ள gift paper வர மாதிரி ஒட்டிக்கிறேன் மேல வந்து black color chart ஒட்டிக்கலாம் ஒட்டறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலு சைடும் ஸ்கேல் வெச்சிட்டு இப்படி மடக்கி விட்டுக்கணும் ஏனா நமக்கு பாக்ஸ் ஷேப் வரணும் இல்லையா அதனால இப்படி நம்ம மடக்கி விட்டுக்கணும் ஓகே நான் நாலு சைடும் மடக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கங்க கிழிஞ்சிர கூடாது கரெக்ட்டா மடக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டா வர மாதிரி எல்லாத்தையும் மடக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேப்பரை ஒட்டிடலாம் இப்ப பாருங்க நான் உள்ள வந்து red color gift paperம் வெளியில black color chart ஒட்டிருக்கேன் உங்கள்ட்ட கலர் பேப்பர் இருந்ததுன்னா அது கூட ஒட்டிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு 11 into 11 cm ஸ்கொயர் வந்து வரையிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் அளவு வெச்சிட்டு இந்த மாதிரி மேல ஒரு ஸ்கொயர் வந்து வரையிக்கலாம் பாருங்க கரெக்ட்டா ஒரு ஸ்கேல் அளவு வெச்சிட்டு நான் வரையிக்கிறேன் ஓகே நான் வரையிட்டு காமிக்கிறேன் நாலு சைடும் ஒரே ஸ்கேல் அளவே வெச்சிட்டு இந்த மாதிரி வரையிக்கணும் நெக்ஸ்ட் இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க சிசர்லயும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கட்டர் ஏதாவது இருந்ததுனா கூட கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி இத நான் கட் பண்ணிக்கிறேன் உள்ள இருக்குறத வந்து கட் பண்ணிர கூடாது மேல இருக்குறத மட்டும் கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து மடக்கி விட்டுக்கணும் இந்த ரெண்டு இத மட்டும் தான் மடக்கணும் நெக்ஸ்ட் இந்த கார்னர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த gift box க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு மூடி மாதிரி கிடைச்சாச்சு இப்ப அந்த gift box பண்ணோலையா அதுக்குள்ள நீங்க என்ன gift வேணாலும் வெச்சுக்கலாம் நீங்க யாருக்கு தர போறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச gift எது வேணாலும் வெச்சுக்கலாம் நான் வந்து என்ன gift பண்ண போறேன் அப்படினு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு box குள்ள இன்னொரு குட்டி box தான் நான் பண்ண போறேன் and then இன்ன ஒரு குட்டி குட்டி gift கூட நான் உள்ள வைக்க போறேன் நான் என்னென்ன gift பண்றேன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதனால skip பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன gift பண்ணலாம் அப்படினு நிறைய ஐடியாலாம் கிடைக்கும் இப்போ 18 into 28 cm ஒரு பேப்பர் எடுத்து 6 cm ஒரு பாயிண்டும் 12 cm ஒரு பாயிண்டும் ரெண்டு சைடுமே வெச்சிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம 18 cm எடுத்துறோம் இல்லையா 6 6 ஆ மூணு தடவை பிரிச்ச மாதிரி இருக்கும் 6 ல ஒரு பாயிண்டும் 12 ல ஒரு பாயிண்டும் நெக்ஸ்ட் சில பாயிண்ட் வந்து குறிக்க வேண்டியதா இருக்கும் என்னன்னா 5 cm ல அப்புறம் 6 12 13 அப்புறம் 18 இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லைன் இந்த பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுமே ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதையும் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு இத வந்து இந்த எண்ட்லயும் அந்த எண்ட்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டர்ல மட்டும் விட்டறலாம் கடைசி பாயிண்ட் வந்து சென்டர்ல மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஒரு லைன் போட்டுருக்கேன் ஓகே இப்படி இந்த நாலு சைடும் போட்டுக்கங்க ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண போறோம் நான் எப்படி கட் பண்ண போறேன்னு பார்த்து கரெக்ட்டா கட் பண்ணுங்க அப்பதான் நமக்கு பாக்ஸ் வந்து கரெக்ட்டா கிடைக்கும் இப்போ அந்த நம்ம ஸ்லாஷ் மாதிரி போட்டுறோம் இல்லையா அததான் நம்ம கட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் இந்த சைடு ஸ்ட்ரைட்டா அந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் ஓகே
நான் கட் பண்ணுறதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி நீங்களும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு லைனும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். நம்ம பென்சிலில் லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு இதுலேயும் இப்படி மடக்கி விட்டுக்கணும். அந்த சாஞ்ச மாதிரி போட்டோம் இல்லையா, அதை கூட இப்படி மடக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்படி எல்லாத்தையும் மடக்கினக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த நாலு இடத்துல மட்டும் கம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டினோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மீதி இருக்கிற போர்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரத்துக்கு பேப்பரை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அளவில் நாலு இது கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒரு எல் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கிடைக்கும். ரொம்ப அழுத்தி அழுத்தி மடிக்க வேணாம், அப்படியே மேலால் அப்படியே மடக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மடிக்க போகிறோம். கரெக்டாக மடிச்சுட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா கூட கடைசியில் கம் போட்டு ஒட்டுறப்ப கரெக்டாக வந்துடும். எனக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தான் இருந்தது, அப்புறம் மடக்கிறப்ப கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கடைசியில் இப்படி கம் போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்ப்ரிங் மாதிரி பேப்பர்லேயே பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஈமோஜிஸ்லாம் நான் பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். எல்லோ கலருக்கு வந்து நான் ஸ்கெட்ச்லேயே அப்படியே வரைஞ்சிட்டேன். இது வந்து அந்த பாக்ஸோட நாலு சைடும் ஒட்டிக்கலாம். அண்ட் தென் மேலே ஒட்டுறதுக்காக ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கேன். இந்த கிஃப்ட்டு பர்த்டே இல்லாமல் வேறு எதுக்காவது மேரேஜ்க்கு, வெட்டிங் டேக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கிஃப்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் மேலே இருக்கிறதுக்கும் ஹாப்பி பர்த்டேக்கு பதிலாக வேறு ஏதாவது எழுதிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரிங் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு இமோஜி வந்து நான் வரைஞ்சிருக்கேன். கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமோஜி, அது வந்து நான் முன்ன காட்டினதை விட கொஞ்சம் பெரிய இமோஜி தான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு எண்டில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டிக்கலாம். அதை வந்து நம்ம பாக்ஸ்க்குள்ளே இப்படி ஒட்டிக்கணும். இப்போ இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது வெளியில் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு முன்னாடியும் இந்த மாதிரி சைட்லேயும் நான் ஒரு குட்டி ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா பேம்பூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, டூத் பிக் ஸ்டிக், அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு குட்டி பேப்பரில் புல்னு எழுதியிருக்கேன் கலர் பேப்பரில், அதை வந்து இப்படி ஒட்டிக்கலாம். இப்போ அந்த ரெண்டு ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குட்டி பலூன் வந்து ஊதிக்கலாம். இந்த பலூன் வந்து ரொம்பவே சின்ன சைஸ் தான். ஒரு எல்லோ கலரில் எடுத்து ஊதி அதை முடித்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன எழுத போகிறேன்னா, ஹாப்பி பர்த்டே மைடியர்னு எழுத போகிறேன். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு ஹார்ட்டும் போட்டுக்கிறேன். இப்போ ஹாப்பி பர்த்டே மைடியர்னு போட்டு கீழேயும் ஒரு ஹார்ட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேப்பரில் ஐ ஹார்ட் யூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதையும் நம்ம ஒட்டிடலாம். இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹார்ட்டில் வந்து ஐ லவ் யூன்ட்டு வந்து ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரா ஒட்ட போகிறோம். நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா, புல்னு எழுதியிருந்தேன், அதில் ஒரு குட்டி ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே இதுலேயும் ஒட்டியிருக்கேன். இதை வந்து கார்ட்போர்டில் அப்படியே சுருகினோம்னா நின்றுக்கும். கொஞ்சோண்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு சுருகிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பலூன்லாம் ஒரு லேயராக கீழே வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பலூன் பண்ணியிருந்தோம், அது வந்து ஸ்கெட்சில் பண்ணவும் அலைஞ்சிக்கிட்டே வந்தனால நான் பெர்மனெண்ட் மார்க்கரில் வந்து எழுதிட்டு அப்புறம் குட்டி குட்டி டாட்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் இல்லையா க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் நான் கலர் பேப்பர்லாம் போட்டு
நெக்ஸ்ட்டு சைடில் டேப் போட்டு ஒட்டிட்டேன், தெரியுதுங்களா? மேலே வந்து கலர் டேப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மூடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டு நமக்கு பலூன் தான் வரும், அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுப்பாங்க. இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி இமோஜி வரும். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பை பார்ப்பாங்க. அப்புறம் கீழே பலூன் இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. அவ்வளோதான், இப்படி தான் வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரிப்பன் எடுத்து இதையும் டேப் போட்டு ஒட்டிடலாம். இது வந்து பெருசாக இருக்கிறனால நாலு சைடுமே வந்தது. இந்த மாதிரி கிராஸாக பண்ணிங்கன்னா நாலு சைடுமே வந்துடும். இதையும் நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே பண்ணிட்டோம். இது வந்து கடையில் வாங்குறதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம பண்ணுறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் வீட்லேயே யாருக்காவது பர்த்டே வந்ததுன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ddideas.in@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.